நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இப்போ 2 வருஷம் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ அது வந்து பிசிக்கும் கம்பல்சரி அப்ளிகேபிளாக கம்பல்சரி போடுவாங்களா அப்படின்ற பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த 40% இடஒதுக்கீடு வந்து பிசியில் வந்து அது வந்து அமல்படுத்துவாங்களா. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ்ஐ எக்ஸாம் எப்போ வரும், மினிமம் எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்புறம் தான் நம்ம போகிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நிறைய நோட்டிஃபிகேஷன் வச்சுருவோம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2 வருட வயது தளர்வு வந்து பிசிக்கும் எஸ்ஐக்கும் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது வந்து பிசிக்கும் எஸ்ஐக்கும் சேர்த்து தான் நண்பா, இன்க்ளூட் பிசி எஸ்ஐக்கு வந்து அது வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க, அமல்படுத்த போகிறாங்க. ஸோ முந்தானத்து அதுக்கான ஜிஓவும் பாஸ் பண்ணிருப்பாங்க, நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருப்போம். ஸோ அது வந்து பிசிக்கும் எஸ்ஐக்கும் கண்டிப்பாக வந்து 2 இயர்ஸ் வந்து ஏஜ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் தான் நண்பாகும். ஸோ யார் யாருக்கு ஏஜ் பார் ஆகி இப்போ வந்து அவங்க சொல்கிற 2 இயர் எக்ஸ்டெண்டில் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த செலெக்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் தான் நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு இது வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் எஸ்ஐ எக்ஸாமும் சரி பிசி எக்ஸாமும் சரி, இவங்க எல்லாத்துக்குமே 2 வருட வயது தளர்வு வந்து அளிக்கப்படும். எக்ஸாம்பிள் பிசிக்கும் எம்பிசிக்கும் 26 வயசுனா அவங்களுக்கு வந்து 28 வயசாக அவங்க வந்து வயது தளர்வு வந்து உயர்த்தி வந்து ஜியோ வந்து அரசாணையை வெளியிட்டிருக்காங்க நண்பா. ஸோ அது வந்து இன்க்ளூடு சீருடை பணியாளர் தேர்வாணையமும் அதில் வந்து இன்க்ளூடு தான். ஸோ அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் யாருக்கு வந்து வயது தளர்வு வந்து கிடைக்காது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த விடோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்களே, அந்த விடோ அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து வயது தளர்வு அப்படின்றலாம் ஏகப்பட்ட சலுகை இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் வந்து வயது தளர்வு கிடைக்காது. மற்றபடி நம்ம கேஸ்ட்டு, நான் சொன்ன கேஸ்ட்டு எல்லாத்துக்குமே 2 வருட வயது தளர்வு வந்து கண்டிப்பாக இன்க்ளூடு தான் நண்பா. ஸோ அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மிகுந்த சமூக வலைத்தளங்களில் மிகுந்த பேசு பொருளாக இருக்குது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த 40% இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி தான் மிகுந்த பேசு பொருளாக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் கூட ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து பிசிக்கு வந்து அது இன்க்ளூடா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா நம்ம சேனலில் இருக்கிற 90% நண்பர்கள் வந்து எல்லாமே பிசி ஆஸ்பிரன்ஸ் தான். ஸோ அதனால் அவங்க கேட்குறீங்க அஃபெக்ட் ஆகுமா இல்லை பிசியிலே இன்க்ளூடா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த 40% இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து பிசியில் வந்து கிடையாது நண்பா, இதில் வந்து இன்க்ளூடு கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ டிஎன்பிசினா டிஎன்பிசி கால் ஃபாரில் எக்ஸாம்பிள் ஒரு 1000 வேக்கெண்ட் அவங்க விட்றாங்கன்னா, அந்த 1000 வேக்கெண்ட்டை அவங்க பெண்கள் ஆண்கள் அப்படின்ட்டு தனித்தனியாக வாரியாக விட மாட்டாங்க. இது வந்து பெண்களுக்கு வேக்கண்ட், இது வந்து ஆண்களுக்கு வேக்கண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது வந்து டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 அந்த மாதிரி எக்ஸாமு, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஐயிலே இது இன்க்ளூடு தான். ஸோ இதில் வந்து அவங்க தனித்தனியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாரியாக அவங்க வேக்கண்ட் விட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸாமில் மட்டும்தான் இந்த 40% இடஒதுக்கீடு வந்து பின்பற்றப்படும் அன்பா, அமல்படுத்தப்படும். ஸோ பிசியில் ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி பிசி எழுதியிருப்பேன் நீங்கள், புதுசாக எழுதுனவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிசியில் அவங்க கால் ஃபோரில் இது மாதிரி மென்ஷன் பண்ணிடுவாங்க நண்பா. ஸோ இத்தனை 1000 வேக்கெண்ட் வந்து பசங்களுக்கு, ஆண்களுக்கு 1000% வந்து பெண்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸாம் வச்சு நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் எடுக்க போகிறோம், ஆள் எடுக்க போகிறோம் செலெக்ஷன் அப்படின்ட்டு நம்ம பிசி கால் ஃபோர்லேயே அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இது வந்து பிசிக்கு வந்து அந்த 40% இடஒதுக்கீடு வந்து கிடையாது, இன்க்ளூடு கிடையாது. ஸோ இது வந்து டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஐ லெவலில் மட்டும்தான் இது வந்து இன்க்ளூடு. பிசியில் வந்து இந்த 40% இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து இன்க்ளூடு கிடையாது நண்பா. ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்ல. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ்ஐ கால் ஃபார் எப்போ வரும் எப்போ வரும்ன்ட்டு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நண்பா. எஸ்ஐ கால் ஃபார் வந்து கூடிய விரைவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும், அதாவது அக்டோபர் மாத இறுதியில் அல்லது நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வருது நண்பா, 100%. ஸோ படிக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ வந்து படிங்க, நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு 4-5 மாதத்தில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு ஆள் எடுத்துகிட்டு செலெக்ஷன் முடிச்சுட்டு போயினே இருப்பாங்க. ஸோ அதனால் படிக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ வந்து படி.